மாருதி ஆல்டோ K10 காருக்கு தான் இந்தியாவில் கார் வாங்கணும்னு நினைக்கிற பல பேரோட கனவு நிவர்த்தி செய்த கார். நீங்க புதுசா பட்ஜெட் ரேஞ்சில கார் வாங்க பிளான் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற கார் மாருதி ஆல்டோ K10. ஆல்டோ K10 காரோட ரேட் 3,99,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. டவுன் பேமெண்ட் 50,000 ரூபாய் பே பண்ணிட்டு மந்த்லி 8,000 ரூபாய் இஎம்ஐல நீங்க கார் வாங்கிடலாம். மாருதி ஆல்டோ K10 கார் பெட்ரோல்ல 25 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது. அதே சிஎன்ஜி வேரியன்ட் 1 கிலோ சிஎன்ஜிக்கு 34 கிலோமீட்டர் வர மைலேஜ் கொடுக்கும். மாருதி ஆல்டோ K10 கார்ல ஆட்டோமேட்டிக் இயர் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் 5 லட்சம் ரூபாய் தான். இது போல இன்னும் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு. வீடியோ முழுசா பாருங்க. சேனல் புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அல் ஆப்ஷன் கொடுங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி மாருதி 800 காருங்க தான் லக்ஸரி கார். இந்த கார் ஜென்ரேஷன் மாற மாற அப்கிரேட் ஆகி இப்போ மாருதி ஆல்டோ K10 காரா மாறி இருக்கு. ஆல்டோ K10 கார் இந்தியாவில் கார் வாங்கணும்னு நினைக்கிற பல பேரோட கனவை நினைவாக்கிட்டு வருது. இதுக்கு மாருதி ஆல்டோ காரோட சேல்ஸ் எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். மாருதி ஆல்டோ கார் மந்த்லி 25,000 யூனிட்ஸ் வரைக்கும் சேல்ஸ் ஆகுது. மாருதி ஆல்டோ காரங்களுக்கு ரீசேல் மார்க்கெட்லயும் நல்ல வேல்யூ இருக்கு. கொடுக்கற காசுக்கு ஒருத்தன கார். மாருதி ஆல்டோ K10 கார்ல 1 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் K10 இன்ஜின் யூஸ் பண்றாங்க. இந்த இன்ஜின் பெட்ரோல ரன் ஆகும்போ அதிகபட்சமா 64 BHP பவரும் 89 NM டாகும் ப்ரொடியூஸ் பண்ணுது. நார்மலா சிஎன்ஜி காரங்களோட பவர் டெலிவரி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அது போல ஆல்டோ K10 காரோட சிஎன்ஜி வேரியன்ட் 56 BHP பவரும் 82 NM டாகும் ப்ரொடியூஸ் பண்ணுது. சிஎன்ஜி வேரியன்ட்டுக்கும் பெட்ரோல் வேரியன்ட்டுக்கும் உள்ள பிரைஸ் டிஃபரன்ஸ் 50,000 ரூபாய் தான். பெட்ரோல் என்ஜின் பொருத்தப்பட்ட ஆல்டோ K10 கார் 25 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது. அதே சிஎன்ஜி கிட் பொருத்தப்பட்ட என்ஜின் 1 கிலோ சிஎன்ஜிக்கு 34 கிலோமீட்டர் வர மைலேஜ் கொடுக்கும். அதனால குறைஞ்ச ரேட்ல நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய காரை விரும்புறவங்களுக்கு மாருதி சுசுகி ஆல்டோ K10 கார் ஒரு சூப்பரான சாய்ஸா இருக்கும். ஆல்டோ K10 காரோட சின்ன டிசைனால எந்த ஒரு சின்ன அளவு ரோடா இருந்தாலும் அப்புறம் எவ்வளவு டிராஃபிக்கா இருந்தாலும் ஈஸியா டிரைவ் பண்ணலாம். ரேட்டை பார்த்தோம்னா மாருதி சுசுகி ஆல்டோ K10 கார் 3,99,000 ரூபாயில இருந்து 5,95,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்குது. ஆல்டோ K10 காரோட ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் 5,50,000 ரூபாயில இருந்து கிடைக்கும். ஆனா சிஎன்ஜி வேரியன்ட் ஆல்டோ K10 காரோட டாப் எண்ட்ல தான் கிடைக்கும். இதோட ரேட் 5,95,000 ரூபாய். மேனுவல் கியர் பாக்ஸ் உள்ள ஆல்டோ K10 காரோட டாப் எண்டோட ரேட் 5,33,000 ரூபாய். புதிய மாருதி சுசுகி ஆல்டோ K10 கார்ல 2 ஸ்பீக்கர் உள்ள பேசிக் ஆடியோ சிஸ்டம், USB போர்ட், ப்ளூடூத், டிஜிட்டல் ஸ்பீடோ மீட்டர், ஃப்ரண்ட் டோர்ல பவர் விண்டோஸும் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஹீட்டர் உள்ள ஏசியும் கொடுத்துருக்காங்க. இதனால டெம்பரேச்சரை எவ்வளவு வேண்டுமானாலும் குட்டி குறைக்கலாம். இது கூடவே இன்னும் நிறைய சேஃப்டி ஃபியூச்சர்ஸும் புதிய ஆல்டோ K10 கார்ல மாருதி சுசுகி கொடுத்துருக்கு. இதுல குறிப்பா EBD கூட ABS சொல்லலாம். ஃப்ரண்ட்ல 2 ஏர்பேக், அப்புறம் ரியர் சீட்ல பெல்ட்டும் கொடுத்துருக்காங்க. புதிய ஆல்டோ K10 காரை கார்டெக் பிளாட்ஃபார்ம்ல தயாரிச்சிருக்காங்க. இதனால பாடி ரொம்ப ரோல் ஆகாம நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். மாருதி சுசுகி இப்போ சேல்ஸ்ல இருக்க மாருதி ஆல்டோ 800 காரை வர்ற ஏப்ரல்ல இருந்து ஸ்டாப் பண்ண போறாங்க. இந்திய கவர்மெண்ட் ஏப்ரல்ல கொண்டு வர்ற கார்பன் எமிஷன் ரூல்ஸுக்கு மாருதி ஆல்டோ 800 காரை அப்கிரேட் பண்ண அதிக செலவு ஆகும். அவ்வளவு செலவு செய்து ஆல்டோ 800 காரை ரெடி பண்ணினாலும் ரேட் கூடும். இதனால சேல்ஸ் குறையும். மாருதி ஆல்டோ 800 காரோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் அதோட குறைஞ்ச ரேட்டு தான். ரேட் கூடினா சேல்ஸ் அடி வாங்கும். அதனால ஆல்டோ 800 காரை ஸ்டாப் பண்ண போறாங்க. இனி ஏப்ரலுக்கு அப்புறம் ஆல்டோ சீரீஸ்ல ஆல்டோ K10 கார் மட்டும்தான் கிடைக்கும். நீங்க மாருதி சுசுகி ஆல்டோ K10 கார் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆல்டோ K10 கார்ல எது பிளஸ் பாயிண்ட், எது மைனஸ் பாயிண்ட்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.